ஊர்ல நீங்க ஊருக்கு கிடைக்க வேண்டிய பெருமையை நீங்க எப்படி திருவாரூருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்ப நான் நேரா போய் நான் அவங்க என்ன பார்த்தது திருவாரூர்ல, அதனால திருவாரூர்னு போட்டாங்க, நான் சொல்லி போடலங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நாகூர் தான் எனக்கு என்னுடைய இளமை காலம் முழுக்க நான் வளர்ந்தது, என்னை உருவாக்கி கொண்டதெல்லாம் நாகூர்ல தான். ஆகையினால நான் நாகூர்காரன்னா, எங்க கோவை இளைஞர் ஐயா நாகப்பட்டினத்துல இருந்தார், அவர் சொல்லுவார் நாகூர்னா நாக்கு கூர் அப்படின்னு ஒரு அர்த்தம், கூர்மையான நாக்கு படைத்தவர்கள் நாகூரில் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நாகு என்றால் இளமை என்று பொருள், நாகிலம் கமுகின் அப்படின்னு வரும். நாகுன்னா இளமைன்னு அர்த்தம், நாகு ஊர் அப்படின்னா இளமை ததும்புகின்ற ஊர். இப்ப நீங்க எல்லாரும் வந்தீங்க, சாதிக்கு வந்தீங்க, ஐயம் வந்தீங்க, எல்லாரையும் பாக்குற நாகூர்காரவங்களை எல்லாம் இளமையோடு இருக்கீங்க, வழுக்கையா இருந்தாலும் இளமையோட இருக்கீங்க, அது வந்து ரொம்ப பார்த்து மகிழக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்க சொன்னீங்க இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொன்னதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கறதெல்லாம் நண்பர் சாதிக் அவர்கள் சொன்னார். நான் பள்ளிக்கூடத்துல நாகூர்ல 6 வருஷம் ஆசிரியரா வேலை பார்த்தேன். அப்ப ஒரு பையன் சாதிக்னு, இந்த சாதிக்குல்ல வேற ஒரு சாதிக்னு ஒரு பையன் படிச்சான். அவன் எனக்கு மாணவனா இல்ல வாத்தியாரான்னு எனக்கு சந்தேகம், அவன் மாணவன் தான், ஆனா ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி கேட்பான். ஒரு நாள் நான் பாடம் நடத்துறேன், ஒட்டுன்னு ஒரு பாடம், ஒட்டு மாங்காய் இருக்குப்பா, சின்ன மாங்காவா இருக்கு ஆனா இடிப்பா இருக்கு, இன்னொரு மரத்துல பெரிய மாங்காவா காய்க்குது ஆனா புளிப்பா இருக்கு, இந்த ரெண்டையும் கிளைகளை சீவி ரெண்டா ஒன்னா வச்சு கட்டினா அதுல இருந்து வர்றதுல பெருசா இனிப்பா மாங்கா வரும். இந்த புஸ்தகத்துல இருக்கிறத நான் அப்படியே படிச்சு அவங்களுக்கு நடத்தினேன், அது சயின்ஸ் பாடம் 6வகுப்புல நான் நடத்தினேன். இந்த சாதிக்கு கேட்டான், ஏ சார் அது எப்படி பெருசா இனிப்பா வரும்னு கேட்டான். நான் சொன்னேன், இந்த மாங்காய் பெருசா போற குணம் இதுல இருக்குடா, அதுல இனிப்புங்கிற குணம் இருக்கு, இது ரெண்டும் சேரும், சேரும்போது பெருசா இனிப்பா வரும். ஏன் சார் இப்படி ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். எப்படிரா அப்படின்னு, சின்னதா புளிப்பா போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். இதுல சின்னதா போற குணம் இருக்கு, அதுல புளிப்பா போற குணம் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து சின்னதா புளிப்பா போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் போவாதடா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும், ஏன்னா அதுக்கு மேல எனக்கு அவன் கேட்கறதுக்கு படி சொல்ல எனக்கு அந்த அறிவியல் பயிற்சி கிடையாது. நான் சொன்னேன், அப்படிலாம் ஆகாதரா அப்படின்னு. ஏன் ஆகாதுன்னு கேட்டான். அதுக்கு மேல அவனை ஏமாத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல, நாளைக்கு தான் கேட்டுட்டு வந்து உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஹைஸ்கூல்ல அப்பவும் இருக்கிறார், கோபாலகிருஷ்ணன் ஐயர், அவர்கிட்ட போனேன், சாயந்தரமே போயிட்டேன், சார்னே வாப்பா என்ன செய்தி அப்படின்னு. மாதிரி பையன் வந்து சொல் கேட்கறான், சின்னதா புளிப்பா போனா என்ன பண்ணுவீங்க, முதல்லையாவது சின்னதா இடிப்பா இருந்துச்சு இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் சின்னதா புளிப்பா போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறானே என்ன, அப்படிலாம் போவாதுறப்பா அப்படின்னு. இது நான் சொல்லிட்டேன், ஏன் போவாதுன்னு இப்ப அவன் கேக்குறான், அதுக்குதான் உங்ககிட்ட விடை கேட்டு நான் வந்திருக்கிறேன், நீங்க சயின்ஸ் படிச்ச நீங்க அதனால. அப்ப அவர் சொன்னார், அழகா சொன்னார், ஒவ்வொரு தாவரத்திலையும் பல்வேறு குணங்கள் இருக்குதுப்பா, மாங்காய்னா உருண்டையா இருக்கும், சதை இருக்கும், உள்ளற கொட்டை இருக்கும், இதெல்லாம் ஒரு மாங்காய்களுக்கு உள்ள ஒரு பொதுவான குணம், சில மாங்காய்க்கு சில சிறப்பு குணம் இருக்கும், பொது குணம்னு ஒண்ணு இருக்கு, சிறப்பு குணம்னு இருக்கு, அந்த சிறப்பு குணம் ரொம்ப வீரியம் உள்ளதா இருக்கும், இதுல வந்து எவ்வளவோ மாங்காய் இனிப்பா புளிப்பா இருக்கு ஆனா இந்த மாங்காய் தான் பெருசா போகுது, அப்ப பெருசா போகிற குணம் இதனுடைய சிறப்பு குணம், எவ்வளவோ மாங்காய் சின்னதா இருக்கு ஆனா புளிக்கும், இது மட்டும் இனிக்குது, இனிப்புங்கிறது இதனுடைய சிறப்பு அம்சம், சிறப்பு குணம், இந்த சிறப்பு குணங்கள் வீரியம் உள்ளதாக இருக்கும், ரெண்டும் சேரும் போது
வீரியம் உள்ள ரெண்டும் தான் சேரும். வீரியம் குறைந்ததெல்லாம் தள்ளிட்டு வீரியம் உள்ளது வந்து சேரும். ரெண்டு படைகள் சண்டை போடும் போது அவங்க சமாதானம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கேப்டனும் இந்த கேப்டனும் தான் கை கொடுத்துக்குவானே தவிர அங்க உள்ள சமயக்காரன் இங்க உள்ள சமயக்காரன் கை கொடுத்துக்க மாட்டான். அது மாதிரி இதுல இனிப்பு தலைமை குணம், இதுல பெரிதா போறது தலைமை குணம், இது ரெண்டும் தான் சேரும்னு சொன்னார். நான் இத போய் அந்த சாதிக்கு கிட்ட சொன்னேன், சார் நல்லா புரியுது சார்னு சொன்னேன். நான் சொன்னேன், உனக்கு இல்லடா எனக்கு இப்படாண்டா புரிஞ்சது. சிங்கப்பூர்ல அந்த பையனை நான் பார்த்தேன். நான் சிங்கப்பூர் போயிருந்த போது என்ன வந்து பார்த்தார் அந்த சாதிக்கு. இப்ப அவர் பெரியவரா இருக்காரு, பெரிய வியாபாரியா இருக்கிறார். நான் சொன்னேன், எனக்கு சாதிக்கு நான் உங்ககிட்ட படிச்சேன். அப்படியா, ஏ எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, நீ படிச்சிருப்பா அப்படின்னு. இல்ல சார், நான் ஒன்னு சொன்னா உங்களுக்கு புரியும்னா என்ன ஒட்டுன்னாக்கவே இல்ல. ஆ, நீ சாதிக்கலன்னு பாத்தீங்களா சார், அதுதான் சொன்னதுன்னு. ஏன்னு கேட்டா அவன் மாணவனா இருக்கல, அவன் ஒரு ஆசிரியராயி எனக்கு ஒரு பாடத்துல கற்பிச்சிருக்கான். ஆகையினால மாணவர்கள் ஆசிரியருக்கே பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சில மாணவர்கள் வாய்த்து விடுவார்கள். எங்களுக்கு ஜஃபருல்லான்னு ஒரு பையன் இருந்தார், தெரியும். அவர் எனக்கு ஜபருல்லா கவிஞர், நாகூர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் கவிஞர் ஜபருல்லாவே தெரியும். அவர் என்கிட்ட படிச்சார். நான் ஒரு நாள் பெட்ரோல் டீசல் பாடம் இருக்கு ரோஸ்ல, அது நடத்துறதுக்காக ஆரம்பிக்கும் போது அவனோட பாடத்தை நம்ம தான் பாடம் பெட்ரோல் பாடம் நடத்த போறேன்டான்னு சொல்லாம பெட்ரோலுக்கு அவனோட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக கேட்டேன், எப்பா காரு பஸ்ஸு இதெல்லாம் ஓடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஒருத்தன் சொன்னான் பிரேக்கு வேணும்னா, ஒருத்தன் ஸ்டேரிங் இருந்தால் சார் ஓட்டு. இந்த இவன் ஜபருல்லா எழுந்து சொன்னா ரோடு வேணும் சார். என்னடா இந்த ரோடு இல்லாம எப்படி ஓடும், எவனுமே பெட்ரோல் டீசல் சொல்ல மாட்டேங்கிறான். இவர் இதை நடத்துறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நம்மளை அதுக்கு வரவிடாம படுக்கிறான். நான் அதையும் மீறி போய் அவங்களுக்கு நடத்தின போது பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஜபருல்லா சிரிப்பான், ஏன் எப்படி நம்ம வேலை எப்படி. இந்த மாதிரி மாணவர்கள்லாம் எனக்கு பாடம் புகட்டுகிற மாணவர்களாக இருந்து என்னை ஒரு உருவாக்கினார்கள் என்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒண்ணு சொல்றேன், நம்ம படிச்ச போது இப்ப ஜெகபர் சாதிக்கு இருக்கிறாரு, பெரிய பெரியவங்க எல்லாம் ஐயும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பாக்குற போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட படிச்சவர் இப்ப ஐஏஎஸ் ஆகி ஒரு பெரிய மூணு மாவட்டத்துக்கு அவர் பெரிய அதிகாரியா இருக்கிறார். அவர் என்கிட்ட படிச்சவர், நான் இன்னைக்கு பெருமை அடைகிறேன். ஐபிஎஸ் ஆபிசர் என்கிட்ட படிச்சிருக்கார். ராஜராஜன் ஒருத்தர் படிச்சாரு என்கிட்ட, ஐஏஎஸ்ஆ இருக்கார். அவரு எவ்வளவு பெரிய ஆள், என்கிட்ட படிச்சாதனால போனார் அப்படின்ட்டு நான் பெருமை அடைகிறேன். பெருமை அடைகிறது முக்கியம் இல்ல, என்கிட்ட படிச்சதுனாலதான் அவன் பெருமை பெரிய ஆளா ஆனான்னு நினைக்கிறான் பாருங்க, அது முட்டாள்தனம். ஏன்னு கேட்டா, நான் ஒரு தடவை டீ கடைக்கு போனேன் டீ குடிக்கலாம்னு. அங்க ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தான். நான் உட்கார்ந்த உடனே என்னை இப்படி முறைச்சு பார்த்தான். நான் அவனை பார்த்தா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அவனை பாக்குறேன், அவன் என்ன பாக்குறான். கொஞ்ச நேரம் பார்த்தான், அப்புறம் கேட்டான், என்ன பாக்குறீங்கன்னு. இல்லப்பா உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன என்ன எங்கயோ பார்த்த மாதிரி, உங்ககிட்ட தானே சார் படிச்சேன்னா. என்கிட்ட படிச்சுட்டு ஏண்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், அதான் ரொம்ப அருமையான பதில். என்கிட்ட எனக்குன்னு சில ஆற்றல் இருந்ததுனால நான் இந்த வேலைக்கு வந்தேன். சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, உங்ககிட்ட படிச்சதோட இருந்திருந்தா நான் இந்த வேலைக்கும் லாயக்கம் இல்லாம போயிருப்பேன். என்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சு, எது, இந்த கிளாஸ் கழுவுற திறமை அவருக்கு இருந்துச்சா, அதனால இந்த வேலைக்கு வந்தேன்னு சொன்னா பாருங்க, தலையில ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. என்கிட்ட படிச்சவங்க கூட பெரிய ஆளா வரல, சில பேர் இப்படியும் போயிடுறாங்க. திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏற போறேன், அங்க மனநிலை சரியில்லாம ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான். பக்கத்துல உள்ளவங்கிட்ட சொல்றான், என்ன காமிச்சு, இவர்தான் எங்க வாத்தியார், இவர்தான் எங்க வாத்தியார். அவன் மனநிலை சரியில்லாம உளறிக்கிட்டு அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான், சட்டை கிட்டையெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன வாத்தியாருன்னா,
நான் நைசா அவனுக்கு தெரியாம போயிடுவோம் பஸ்ல ஏறிடுவோன்ட்டு போனேன். கிட்ட வந்து பிடிச்சிட்டான், சார் என்ன செய்தி அப்படின்னா, ஏ சரி சார் நான் வர்றேன் அப்படின்னா, ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்க. நான் 20 ரூபா கொடுத்தேன் அவன்கிட்ட. திரும்பி வரும்போதும் என்ன பிடிக்காம இருடா, நீ மாணவங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. சில பேரை இவர் என்னுடைய மாணவர்னு சொல்லிக்க பெருமைப்படுறோம், சில பேரை சொல்லிக்க வெட்கப்படுறோம். ரெண்டு பேரும் எங்கிட்ட தானே படிச்சான், என்னால வருவான்னு சொன்னா அவனும் வந்திருக்கணும்ல. ஆகையினால ஒரு ஆசிரியருங்கிறவர் சொல்லி கொடுப்பார், வாங்குறவன் வாங்குவான், விடுறவன் விட்டுடுவான். மேல வர்றதுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட தனியா ஆற்றல் இருக்கணும். அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் மேல வந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம்லங்க, வீட்டுல இருக்கிற போது நீங்க இடுக்கன் வருங்கால் நகுன்னு நம்ம ஐயா ஒன்னு சொன்னாங்க, அஜாலி இவங்க ஐயும் ஐயா பேசுற போது சொன்னாங்க, இடுக்கன் வருங்கால் நகுன்னு மனைவி வரும்போது சிரிச்சான். என்னன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, இடுக்கன் வருங்கால் நகுன்னு, அதனாலதான் உன்னை பார்த்து சிரிச்சேன்னு சொன்னாருன்னு. இடுக்கன்னா மனைவின்னு சொல்லு. சரி, நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்குல்ல, இந்த பிள்ளைங்க எல்லாருமே நமக்கு சந்தோஷமான விஷயம், நம்முடைய கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தா மறந்துடலாம். எனக்கு ஒரு பேத்தி இருக்குதா சுடர்விழின்னு அவளுக்கு பேர். அவ என்ன செய்வான்னு சொன்னா, நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி அடையும்படியான காரியங்களை செய்வார். ஒரு நாள் என்கிட்ட பேனாவை கொடுத்து இதுக்கு இங்கு போட்டு கொடுத்தாத்தான்னு கேட்டேன். நான் இங்கெல்லாம் போட்டு எல்லாம் தொடச்சி சுத்தமா கொடுத்து எழுதி பார்த்துட்டு போன்னு சொன்னேன். அவ ஒரு பேப்பர் எடுத்து என்னமோ எழுதிட்டு போயிட்டா, அந்த பேப்பர் அங்க போட்டுட்டு போயிட்டேன். பரிச்சு எழுத போயிட்டேன். நான் எங்க ஒரு பட்டிமன்றத்துக்கு போறேன், இங்க இருந்த பேப்பர் குறிப்பு எழுதுறதுக்கு பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன், இந்த பேப்பரையும் எடுத்துட்டு போயிருக்கேன். சத்யசீலன் சார் நடுவர், நான் கீழே பேசுறேன், அணியில பேசுறேன். பக்கத்துல உட்கார்ந்து சத்யசீலன் சார் என்ன பண்ணார், சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் கொடுங்க, குறிப்பு எழுதுறதுக்கு ஒரு தாள் கொடுங்க. நான் கவனிக்காம ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தேன், அது இவ எழுதின பேப்பர். அதை எடுத்து படிச்சு விட்டு என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. அண்ணன் என்னென்ன சிரிக்கிறீங்க, என்ன உங்க பேத்தி கரெக்டா எழுதியிருக்காரு, என்ன இந்த பாருங்க, அந்த பேப்பரை கொடுக்கிறார், நீ எழுதி பாருன்னு சொல்லி சொன்னேன்ல. அவ எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்கா, எங்க தாத்தா ஒரு லூசு பை சுடர்விழி அப்படின்னு எழுதி அந்த தாளை போட்டு போயிருக்கிறா. எழுதி பார்த்திருக்கா பேனா, நல்லாதான் எழுதுன்னு சொல்லிட்டு. இதை அவர் போற இடத்துல எல்லாம் எங்க சத்யசெல்வன் சார் இதை சொல்லுவார், இவருக்கு பேத்தி வாச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்ப எங்கிட்ட படிச்சவர் ஒருத்தர் இருக்கிறார், இங்க ஒருத்தர் இருக்காரு, அந்த படிச்சவர் ஒரு கடை வச்சிருக்கிறார், பலசரக்கு கடை வச்சிருக்கிறார், பேப்பர் எல்லாம் வச்சு விற்பார். நாங்க காலையில அங்க போய் பேப்பர் வாங்கிட்டு போவோம். அவர் மாணவர் அங்க இருக்கிறார். என்ன பண்ணாங்க, அந்த முனிசிபாலிட்டியில எல்லாம் வந்து ரோட்ல கொண்டாந்து இப்ப வாசப்படியெல்லாம் கட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, இதெல்லாம் இடிங்க, இதெல்லாம் என்க்ரோச்மெண்ட் இடி அப்படின்னு விட்டு எல்லாத்தையும் டிராக்டர் வச்சு இடிச்சு போட்டு விட்டான். இப்ப கடையில ஏறதுன்னா கொஞ்சம் உயரமா ஏறணும், என்னால முடியல, கீழே நின்னுகிட்டே பேப்பர் கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டு வாங்குவேன். வெளியிலயே கடையில வெளியில நிக்கிறேன். ஒரு நாள் கேட்டேன், என்னையா இந்த படியை கட்டப்படாதா, என்னை வந்து கடைக்கு வாசல்லையே நிக்க வைக்கிறீங்களே. நல்ல அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க கிளாஸ்ல இருக்கிற போது எவ்வளவு நாள் எங்களை வெளில நிறுத்தினீங்க, ஒரு நாள் நிக்கிறதுக்கு ரெண்டு நாள் நிக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த கஷ்டமா இருக்க, எங்களை அவ்வளவு நாள் நிறுத்தினீங்களே. அதுக்கு பழி வாங்குறியா ஐயான்னு, ஆமாங்கிற மாணவர்கள் எங்கேயாவது பாக்குற போது ரொம்ப அழகா இருக்கும். வகுப்புகள்ல நடந்த சில நகைச்சுவைகள் நினைப்போதுட்டு நீங்க சொல்ற போது, ஒரு நாள் நான் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கிற போது ஒரு குரங்கு வந்துருச்சு. குரங்கு வந்தா இந்த மேல உட்காந்துக்கிட்டு உரு உருங்குது, பையன்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க, கொள்றாங்க வேடிக்கையா. நான் சும்மா ஏதாவது ஒரு வேடிக்கை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு புதுசா அட்மிஷன் ஆயிருக்காடான்னு கேட்டேன். படிக்க வந்திருக்குதா பையனான்னு கேட்டேன். புதுசா அட்மிஷன் ஆயிருக்கான்னு ஒரு பையன் சொன்னா, இல்ல புதுசா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்குண்ணா.
நான் இது என்ன புதுசா பையனான்னு கேட்டேன். இல்ல வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கீங்க நான் குரங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாம எப்படி பேசுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் அங்க இருந்து வந்துரும்.